வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். ஒடிஷா மாநிலம் கட்டாக்கில் வருமான வரித்துறையின் மேல்முறையீடு தீர்ப்பாயத்திற்கு புதிய அலுவலகம் திறப்பு. காணொலி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. பீகார் தேர்தல் முடிவு. வளர்ச்சிப் பணிகளுக்கு மக்கள் அளித்த தீர்க்கமான தீர்ப்பு. பிரதமர் நரேந்திர மோடி. இடைத்தேர்தலில் அபார வெற்றி பெற்று மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை தக்கவைத்தது பிஜேபி. வெற்றிக்கு உழைத்த தொண்டர்களுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து. தூத்துக்குடியில் 329 கோடி ரூபாய் திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய ஆய்வக கட்டிடம் திறப்பு. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து நாளை அறிவிப்பு. பெற்றோர் தெரிவித்த கருத்துக்களை பரிசீலித்து முடிவெடுக்க நடவடிக்கை. தமிழகத்தில் 8 மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம். விரிவான செய்திகள். பீகாரில் வளர்ச்சிப் பணிகளுக்கு மக்கள் தீர்க்கமான தீர்ப்பு அளித்துள்ளதாக தேர்தல் முடிவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தமது டுவிட்டர் பக்கத்தில் பீகார் மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு பெண்கள் பெரும் ஆதரவு தந்ததாக பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் பீகாரின் வளர்ச்சிக்கு இளைஞர்கள் வழிகாட்டியுள்ளதாக கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் முதல் பாடத்தை பீகார் உலகிற்கு கற்றுத்தந்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 125 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைமையிலான மெகா கூட்டணி 110 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 125 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இதில் பிஜேபி 74 இடங்களில் வெற்றி பெற்றது. ஐக்கிய ஜனதாதள் 43 தொகுதிகளிலும் இந்துஸ்தானி அவாமி மோர்சா மற்றும் விகாஸ்ஷீல் இன்சான் கட்சிகள் தலா 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான மெகா கூட்டணி 110 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதில் ராஷ்டிரிய ஜனதாதள் 75 இடங்களில் வெற்றி பெற்றது. 70 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு 19 இடங்கள் மட்டுமே கிடைத்தது. இக்கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இடதுசாரி கட்சிகள் 16 தொகுதிகளில் வெற்றி பெற்றன. இது தவிர ஏஐஎம்ஐஎம் 5 இடங்களிலும் லோக்ஜன் சக்தி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் தலா 1 தொகுதியில் வெற்றி பெற்றன. சுயேட்சை உறுப்பினர் ஒருவரும் இத்தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். ஆட்சி அமைக்க குறைந்தபட்சம் 122 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 125 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மொத்தம் 37.23% வாக்குகள் கிடைத்தன. இதேபோல மெகா கூட்டணிக்கு 37.22% வாக்குகள் கிடைத்தன. ஒரு நாட்டின் இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் மற்ற நாடுகள் மதித்து நடக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பான SCO அமைப்பின் வருடாந்திர மாநாட்டில் பிரதமர் காணொலி காட்சி மூலம் நேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஒவ்வொரு நாடுகளும் வளர்ச்சிப் பாதையில் ஒருங்கிணைந்து முன்னேறுவதை நோக்கமாக கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்டு 75 ஆண்டுகள் பூர்த்தியடைந்த பின்னரும் அதன் அடிப்படை நோக்கங்கள் இன்னும் நிறைவேறவில்லை என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். கொரோனா தொற்று பிரச்சினையால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்பு மற்றும் சமூக பிரச்சினைகளுக்கு ஏற்ப ஐநா சபையின் செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். உலகளாவிய யதார்த்த நிலைக்கு ஏற்ப சீர்திருத்தப்பட்ட பன்முகத்தன்மை கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் என்றும் அது சமகால சவால்களையும் மனிதகுல நலனையும் பேணி காக்கும் வகையில் அமைந்திருக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். பாரத் கா கனிஷ்ட சாஸ்கிருதிக் ஔர் ஐதிஹாசிக் சம்பந்த் ரஹா ஹை. ஹமாரே பூர்வஜோ நே இஸ் சாஜா ஐதிஹாசிக் ஔர் சாஸ்கிருதிக் விராசத் கோ
अपने अथक और निरंतर संपर्कों से जीवंत रखा। ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு காணொலி மாநாட்டில் உறுப்பு நாடுகளான சீனா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். நாடு முழுவதும் 11 மாநிலங்களில் 59 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி 40 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ளது. குஜராத்தில் 8 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 8 தொகுதிகளையும் பிஜேபி கைப்பற்றியது. இதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் 7 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 6 தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெற்றது. ஒரு தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெற்றது. கர்நாடகாவில் 2 தொகுதிகளிலும் தெலங்கானாவில் 1 தொகுதியிலும் பிஜேபி வெற்றி பெற்றது. மணிப்பூரில் 5 தொகுதிகளில் 4 தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றியது. சத்தீஸ்கர் மற்றும் ஹரியானாவில் தலா 1 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலா 1 தொகுதியில் வெற்றி பெற்றன. ஒடிஷாவில் 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜு ஜனதா தளம் கைப்பற்றியது. நாகாலாந்தில் 2 தொகுதி இடைத்தேர்தலில் மாநில கட்சிகள் வெற்றி பெற்றன. இதனிடையே இடைத்தேர்தலில் கிடைத்த அமோக வெற்றிக்கு அந்தந்த மாநில மக்களுக்கும் பிஜேபி தொண்டர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். குறிப்பாக பிஜேபி ஆளும் மாநிலங்களான குஜராத், கர்நாடகா, மணிப்பூர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமைக்கு மக்கள் அங்கீகாரம் அளித்துள்ளதாக அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றிக்கு உழைத்த சம்பந்தப்பட்ட மாநில முதலமைச்சர்களுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா தனித்தனியாக பாராட்டு தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் அபார வெற்றி பெற்றதால் மத்திய பிரதேசத்தில் பிஜேபி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. பிஜேபி ஆளும் மத்திய பிரதேசத்தில் 28 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் பிஜேபி 19 இடங்களை கைப்பற்றியது. 230 தொகுதிகள் கொண்ட சட்டப்பேரவையில் பிஜேபியின் பலம் 107 இருந்தது. எனவே சிவராஜ் சிங் சௌகான் தலைமையிலான ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள பிஜேபிக்கு 9 இடங்கள் தேவைப்பட்டது. இந்த சூழலில் பிஜேபி 19 இடங்களை வென்றுள்ளதால் அங்கு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. உலக அமைதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு திருமூர்த்தி மலையில் உள்ள உலக சமாதான ஆலயம் சார்பில் உலக அமைதிக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 1918 ஆண்டு இதே நாளில் முதல் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. இந்த தினம் உலக அமைதி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த உலக அமைதி தினத்தை திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள திருமூர்த்தி மலையில் அமைக்கப்பட்டுள்ள உலக சமாதான ஆலயம் உலகளாவிய அமைதி தினமாக கடைபிடித்து வருகிறது. இந்த ஆலயத்தை தோற்றுவித்த உலக அமைதி தூதுவர் ஜகத்மகா குரு மகான் உலக அமைதிக்கான அழைப்பை விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய அவர், அமைதி என்பது புறப்பொருட்களால் மட்டும் ஏற்படுவது அல்ல என்றும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆழ்ந்து கிடப்பது என்றும் தெரிவித்துள்ளார். போரில்லாத உலகை ஏற்படுத்தவும், கொரோனா தொற்றினால் சஞ்சலமடைந்துள்ள உள்ளங்கள் அமைதி பெறவும், பொதுமக்கள் இன்று காலை 11 மணிக்கு 1 நிமிடம் அவரவர் இடத்திலேயே கூட்டு பிரார்த்தனை நடத்த வேண்டும் என்றும் உலக அமைதி தூதுவர் ஜகத்மகா குருமகான் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷா மாநிலம் கட்டாக்கில் வருமான வரித்துறையின் மேல்முறையீடு தீர்ப்பாயத்தின் புதிய அலுவலகம் மற்றும் குடியிருப்பு வளாகம் திறப்பு விழா சற்று முன் துவங்கியுள்ளது. புதிய கட்டிட திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் பங்கேற்றுள்ளார். நேரடி வரி விதிப்பு முறையில் வருமான வரித்துறையின் மேல்முறையீடு தீர்ப்பாயம் முக்கியமான அமைப்பாகும். இந்த தீர்ப்பாயத்தின் 3 கிளைகள் தில்லி, மும்பை மற்றும் கொல்கத்தாவில் செயல்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் இதற்கு 63 அமர்வுகள் உள்ளன. இந்நிலையில் ஒடிஷா மாநிலம் கட்டாக்கில் செயல்பட்டு வந்த அமர்வு கடந்த 50 ஆண்டுகளாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்தது. தற்போது புதிய அலுவலக கட்டிடம் மற்றும் குடியிருப்பு வளாகம் 1.60 ஏக்கர் பரப்பளவில் நவீன தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டுள்ளது.
தூத்துக்குடியில் சுமார் 329 கோடி ரூபாய் மதிப்பிலான 29 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டியுள்ளார். தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் 16 கோடி ரூபாய் மதிப்பிலான அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை கருவியை இயக்கி தொடங்கி வைத்தார். அங்கு 71,61,000 ரூபாய் மதிப்பிலான ஆய்வக கட்டிடத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். பொதுப்பணித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, காவல்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 22,37,00,000 ரூபாய் மதிப்பிலான 16 நிறைவு பெற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை அறிவிக்க உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் வருகிற 16ஆம் தேதி திறக்கப்படும் என முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அரசியல் கட்சிகள் மற்றும் கல்வியாளர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்ததால் பெற்றோர்களிடம் கருத்து கேட்க தமிழக அரசு முடிவு செய்தது. இதன்படி தமிழகம் முழுவதும் அந்தந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் முன்னிலையில் பெற்றோர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. இதில் பெரும்பாலான பெற்றோர் பள்ளிகளை திறக்க ஆட்சேபம் தெரிவித்தனர். ஒரு சில பெற்றோர் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடித்து பள்ளிகளை விரைந்து திறக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். எனவே இருவேறு மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுவதால் கல்வியாளர்களுடன் ஆலோசனை நடத்தி தமிழக அரசு நாளை பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவை வெளியிட திட்டமிட்டுள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். இந்திய கிரிக்கெட் அணிக்கு தேர்வாகியுள்ள சேலம் சின்னப்பட்டியைச் சேர்ந்த வீரர் நடராஜனுக்கு தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தன்னுடைய பந்து வீச்சு திறமையால் அணியில் இடம் பிடித்துள்ள அவரது லட்சியம் நிறைவேறவும் இந்திய அணிக்காக பல சாதனைகள் படைக்கவும் வாழ்த்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது கடினமான உழைப்பின் மூலம் நடராஜன் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள் என்று மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த கட்டமாக மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு கடந்த 3ஆம் தேதி முதல் விண்ணப்பித்து வருகின்றனர். இதுவரை 38,162 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இதையடுத்து மருத்துவக் கல்வி படிப்புக்கான தரைவரிசை பட்டியல் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 197 கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் இந்த மடிக்கணினிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்களின் தகுதி வாய்ந்த கோரிக்கைகளை உரிய காலத்தில் ஆய்வு செய்து சேவைகள் விரைவாக கிடைத்திடும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று கிராம நிர்வாக அலுவலர்களை கேட்டுக்கொண்டார். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளுக்கு மின்கலம் மூலம் இயங்கும் குப்பை அள்ளும் வாகனங்களை சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா வழங்கினார். ராசிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 38 முதியோர்களுக்கு ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணைகளை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், ராசிபுரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் விரைந்து முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையின் போது தமிழக அரசு அறிவித்துள்ளபடி காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மட்டுமே பட்டாசுகள் வெடிக்க வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தன் தெரிவித்துள்ளார். அதனை மீறி பட்டாசு வெடிப்பவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி மாவட்டம் முழுவதும் 4,607 கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் உள்ள பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் காந்திமதியம்பாள் கோவிலில் திருக்கல்யாண விழா இன்று நடைபெற்றது. அம்பாள் சன்னதியில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் காந்திமதியம்பாள் அதிகாலை எழுந்தருளினார். அதைத் தொடர்ந்து நெல்லையப்பர் அழைத்து வரப்பட்டு மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது.
பின்னர் மேளதாளங்குடன் அம்பாளுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த விழாவில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜோ பைடன் அறிவித்துள்ள கொரோனா தடுப்பு ஆலோசனை குழுவில் ஈரோட்டைச் சேர்ந்த பெண் மருத்துவர் செலின்ராணி கவுண்டர் இடம்பெற்றுள்ளார். அமெரிக்காவில் மருத்துவ ஆராய்ச்சியாளராக உள்ள அவர் அமெரிக்க காசநோய் தடுப்பு பிரிவு உதவி இயக்குநராகவும் பணியாற்றி வருகிறார். அவரது குடும்பத்தினர் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே உள்ள பெரும்பாளையம் கிராமத்தில் வசித்து வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் புதிய கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்ததில் 8 பேர் உயிரிழந்தனர். அங்குள்ள பஸ்னி தொழில் வளாகத்தில் ஒரு புதிய கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கி 8 பேர் நிகழ்விடத்தில் பலியானார்கள். 6 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் விகிதம் 92.79% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 50,326 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் ஒரே நாளில் 44,281 பேர் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 86,36,012 அதிகரித்துள்ளது. 50,326 பேர் குணமடைந்துள்ளனர். இதையடுத்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 80,13,784 அதிகரித்துள்ளது. இதன் மூலம் குணமடைந்தவர்களின் விகிதம் 92.79% அதிகரித்துள்ளது. 512 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு 127,571 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று மேலும் 2,146 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 748,225 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 2,237 பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பினர். இதையடுத்து தமிழகத்தில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 718,129 உயர்ந்துள்ளது. தற்போது 18,809 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இத்தொற்று பாதிப்பால் நேற்று 25 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,387 அதிகரித்துள்ளது. சென்னையில் புதிதாக 577 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 518,10,112 அதிகரித்துள்ளது. 3,63,94,874 பேர் குணமடைந்துள்ளனர். 12,79,531 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை
நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. தொடர்வது உலக செய்திகள். அமெரிக்க அரசு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு 23.37 பில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ விமானங்கள் மற்றும் ஆயுதங்களை வழங்க உள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதை தெரிவித்துள்ளார். அதன்படி F-35 ரக போர் விமானங்கள், MQ-9B ரக ஆள் இல்லாத விமானங்கள் மற்றும் தரையில் இருந்து ஆகாயத்திற்கும் ஆகாயத்தில் இருந்து ஆகாயத்தில் உள்ள இலக்கை நோக்கி செலுத்தப்படும் ஆயுதங்களும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மர் நாடாளுமன்ற தேர்தலில் ஹாம்கு தொகுதியில் போட்டியிட்ட தேசிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஆங்சான் சூகி வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஐக்கிய ஒற்றுமை மற்றும் மேம்பாடு கட்சி வேட்பாளரை விட அதிக அளவு வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றுள்ளார். மியான்மர் நாடாளுமன்றத்துக்கான 3 அவைகளிலும் தற்போது வரை பெரும்பாலும் தேசிய ஜனநாயக கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கீழவையில் 12 இடங்களிலும், மேலவையில் 8 இடங்களிலும், மாநில அவையில் 24 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முக்கிய எதிர்க்கட்சியான ஒற்றுமை மற்றும் மேம்பாடு கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் பின்தங்கி காணப்படுகின்றது. கீழவையில் 1 இடத்திலும், மாநில அவையில் 2 இடங்களில் மட்டுமே அந்த கட்சி வெற்றி பெற்றுள்ளது. மியான்மர் நாடாளுமன்ற மொத்தம் 1117 இடங்களை உள்ளடக்கியதாகும். ரஷ்ய அரசு மேற்கொண்ட முயற்சியை தொடர்ந்து அசர்பைஜான் மற்றும் ஆர்மீனியா நாடுகளுக்கு இடையே நடந்து வந்த போர் முடிவுக்கு வந்துள்ளது. சர்ச்சைக்குரிய நாகோர்னோ காராபாக் பிராந்தியம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பாக இந்த இரு நாடுகளுக்கு இடையே கடந்த செப்டம்பர் மாதம் முதல் சண்டை நடந்து வந்தது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் முன்னிலையில் அசர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியேவ், அர்மீனியா பிரதமர் நிகோல் பாஷியான் ஆகியோருக்கு இடையே மாஸ்கோவில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன் முடிவில் நாகோர்னோ காராபாக் பிராந்தியத்தில் முழுமையான சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் 3 நாடுகளின் தலைவர்களும் கையெழுத்திட்டனர். அமைதி ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் வகையில் சர்ச்சைக்குரிய பகுதிக்கு ரஷ்யா தனது துருப்புகளை அனுப்பி வைத்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே ஆஸ்திரேலியாவின் அடிலைட் நகரில் நடைபெறவுள்ள முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 27,000 ரசிகர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. மைதான இருக்கைகளின் மொத்த எண்ணிக்கையில் 50% பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. இந்திய அணி இம்மாத இறுதியில் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்நாட்டு அணியுடன் விளையாட உள்ளது. 3 ஆட்டங்கள் கொண்ட 1-நாள் தொடர், 3 ஆட்டங்கள் கொண்ட T20 தொடர் மற்றும் 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இரு அணிகளும் மோத உள்ளன. வரும் 27ஆம் தேதி 1-நாள் தொடர் தொடங்க உள்ளது. பல்கேரியாவில் நடைபெற்ற சோஃபியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் பிரான்ஸ் வீரர் அட்ரியான் மன்னாரினோ 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சோஃபியா நகரில் நேற்றிரவு நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஸ்லோவேகியாவின் கிளசானுடன் மோதினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் அட்ரியான் 3-6, 6-1, 7-5 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். தொடர்வது வானிலை. தமிழகத்தில் 8 மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்று சுழற்சி மெல்லியதாக உருவாகும் சூழல் இருப்பதால் கடலோர பகுதிகளில் தற்போது லேசான காற்று சுழற்சி ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்றிரவு கடுமையான பனிப்பொழிவு காணப்பட்டது. பனிப்பொழிவு காரணமாக அரசு தாவரவியல் பூங்காவில் குறைந்த அளவாக 7 டிகிரி செல்சியஸும் புறநகர் பகுதிகளில் 5 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவானது. இந்த ஆண்டு மழை அதிகமாக பெய்ததால் வரும் நாட்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் என கருதப்படுகிறது. வரும் பிப்ரவரி மாத இறுதி வரை பனிக்காலம் நீடிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்து காணலாம். சுற்றுச்சூழலின் நண்பனாக விளங்கும் நூற்றுக்கணக்கான அரிய வகை ஆமைகள் அமேசான் மழை காடுகளில் விடப்பட்டன. உலகில் அழிந்து வரும் இனங்களில் ஒன்றாக கருதப்படும் மஞ்சள் நிற ஆமைகளை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையிலும் பெருநாட்டு அரசு ஆமைகளை பாதுகாத்து வருகின்றது. காப்பகத்தில் வளர்க்கப்பட்ட 1040 மஞ்சள் நிற ஆமைகள் அமேசான் காட்டில் விடப்பட்டன. இந்த ஆண்டு மட்டும் சுமார் 850,000 ஆமைகள் இவ்வாறு காப்பகங்களில் வளர்க்கப்பட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஆறுகளில் விடப்பட்டு வருகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒடிஷா மாநிலம் கட்டாக்கில் வருமான வரித்துறையின் மேல்முறையீடு தீர்ப்பாயத்திற்கு புதிய அலுவலகம் திறப்பு. காணொலி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. பீகார் தேர்தல் முடிவு. வளர்ச்சிப் பணிகளுக்கு மக்கள் அளித்த தீர்க்கமான தீர்ப்பு. பிரதமர் நரேந்திர மோடி. இடைத்தேர்தலில் அபார வெற்றி பெற்று மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை தக்க வைத்தது பிஜேபி. வெற்றிக்கு உழைத்த தொண்டர்களுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து. தூத்துக்குடியில் 329 கோடி ரூபாய் திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய ஆய்வக கட்டிடம் திறப்பு. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து நாளை அறிவிப்பு. பெற்றோர் தெரிவித்த கருத்துக்களை பரிசீலித்து முடிவெடுக்க நடவடிக்கை. தமிழகத்தில் 8 மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.